குருவே சரணம் தை மாசாணியை போற்றி போற்றி வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை இப்போ இவ்வளோ பார்த்துட்டு வரேங்க. அந்த வகையில் மகர ராசி, மகர ராசி அன்பர்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாங்க. உங்களுடைய ராசியில் சூரியன் புத்திரஸ்தானத்தில் இருப்பதனால உத்தியோகத்தில் உள்ள சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் குறையும். எதிரிகள் அவரவர்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்களெல்லாம் விலகிச் செல்வார்கள். அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் நல்ல நன்மை உண்டாகும். ஒரே மாதிரியாக செயல்பட்டு இருந்த நீங்கள் புதிய விதமான யோசனையுடன் செயல்களை மாற்றம் செய்யும் பொழுது வெற்றி உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். செவ்வாய் கலசரஸ்தானத்தில் இருக்கனால உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். புதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலவில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி நெருக்கமானவர்களிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறைங்க. உறவுகள் மேம்படும். வைகாசி 18ஆம் தேதி முதல் புதன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபார பணிகளில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். சுக்கரன் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி வைகாசி 16ஆம் தேதிக்கு முதல் சுக்கரன் கலசரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறைஞ்சு நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உலகியல் வாழ்க்கையை பற்றிய புரிதல் ஏற்படும். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இப்பொழுதுதான் கை கொடுக்கும். மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி குழந்தைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மருத்துவம் தொடர்பான துறையில் இருப்பவருக்கு புதிய வாய்ப்புகளும் அற்புதமான அனுபவங்களும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா சிவபெருமானை வழிபட்டு மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய சூழலை உருவாக்குனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் அற்புதமான யோகமோ உள்ள மாதமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனுதினமும் சிவன் பெருமான் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை தொடங்க வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அற்புத யோகம் பெற குருவர்களும் திருவர்களும் தாய் மாசாணியர்களும் நிறைந்திருக்க வேண்டுகிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம் பெறுங்கள்.